ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கவி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு ஜென்ரல் நாலேஜ் ரிலேட்டடாக சூப்பரான வீடியோ ஒன்று பார்க்கலாம். இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் தாட்ஸ் ரிலேட்டட், ஜிகே ரிலேட்டட் மற்றும் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ரிலேட்டட் சம்மந்தமாக நம்ம எல்லா வீடியோமே ரிலீஸ் பண்ணுறோம். நேற்று வந்து நான் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் மீட் பண்ணேன். அவர் ஒர்க்குக்காக நான் ஒரு இடத்துல ட்ரா பண்ணேன். ஸோ ட்ரா பண்ணும்போது என்ன ஒர்க் அப்படின்னு கேட்டு, அந்த மாதிரி விஐடி வாங்குறதுக்காக வந்து விஐடி ஜென்ரேட் பண்ணுறக்காண்டி வாங்கி வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட நான் நேற்று கன்சல்ட் பண்ணப்போ கொஞ்சம் நிறைய டீட்டெயில் சொன்னார். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆதார் கார்டு வைத்திருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் இந்த விஐடி டீடெயிலுடைய ரொம்ப முக்கியமானது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு இது என்ன, இது எப்படி வாங்குறது, என்ன யூஸஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே அது எப்படி அப்ளை பண்ணி அந்த நம்பரை எப்படி ஜென்ரேட் பண்ணி நம்ம வாங்குறது அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஐடினா என்னென்னா விர்ச்சுவல் ஐடி, அதனுடைய ஃபுல் ஃபார்மேஷன் அதான் விர்ச்சுவல் ஐடி. அது வந்து ஒரு 16 டிஜிட் நம்பர். எப்படி நம்ம ஆதார் கார்டுக்கு 16 டிஜிட் நம்பர் இருக்கோ, அதே மாதிரி விர்ச்சுவல் ஐடிங்கிறது ஒரு 16 டிஜிட் நம்பர். ஸோ ஆதார் கார்டு தான் நம்பர் இருக்கே, அப்புறம் எதுக்கு நம்ம இதை நம்ம வந்து விர்ச்சுவல் ஐடி வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதார் கார்டில் வந்துட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குமா, நம்மளுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். டேட் ஆஃப் பர்த், ஃபோட்டோ, அட்ரஸ் அண்ட் பயோமெட்ரிக்ஸ் தான் அதில் ரொம்ப முக்கியம். பயோமெட்ரிக்ஸ் என்னன்னா, நீங்கள் கைரேகை வச்சுருப்பீங்க, உங்களுடைய கண் ரெட்டினாவை அதில் வந்துட்டு சேவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸில் உங்களுடைய ஃபுல் செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ் அந்த ஆதார் கார்டில் இருக்கும். இப்போ ஆதார் கார்டு இல்லாமல் நீங்கள் எதுவுமே மூவ் பண்ண முடியாது. ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு, இப்போ எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமு, நான் ஸ்கீம் எதுனாலும் ஒரு ஆதார் கார்டு இல்லாமல் நீங்கள் மூவ் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ பாஸ்போர்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு மட்டுமே போதும், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி இந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது. ஸோ ஆதார் கார்டு அவ்வளோ முக்கியமானதாகி போச்சு. ஸோ நம்ம ஆதார் கார்டு நம்பரை நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லாத்தையும் அவங்க அக்சஸ் பண்ண முடியும், பயோமெட்ரிக்ஸ்லேருந்து எல்லாமே. ஸோ அது வந்து அன்சேஃப். ஸோ அந்த அன்சேஃப்லேருந்து சேஃப் கண்டிஷன் கொண்டு வர்றதுக்கு தான் இந்த விர்ச்சுவல் ஐடியை ஜென்ரேட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஆன்லைனில் இதுவே நம்மளே எடுத்துக்கலாம். இதுதான் விர்ச்சுவல் ஐடியோட யூசஸ். ஆதார் டீட்டெயில்ஸில் உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் மற்றும் உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பயோமெட்ரிக்ஸ் டீட்டெயில் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். விர்ச்சுவல் ஐடியில் வந்துட்டு உங்களுடைய ஃபோட்டோகிராஃப், உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இது மட்டும் தான் இருக்குமே தவிர பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் வந்து அதில் சேவ் ஆகாது, அதை அக்சஸும் பண்ண முடியாது. ஸோ ஆதார் கூட இன்னொரு ஜெராக்ஸ் காப்பி அப்படின்னு சொல்லலாம். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஆதார் கார்டுங்கிறது ஒரிஜினல் சர்டிஃபிகேட், விர்ச்சுவல் ஐடிங்கிறது அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி. ஒரிஜினலை வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஜெராக்ஸ் காப்பி வச்சு அவ்வளோவா எதுவுமே பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஸ்கீமுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், ஆனால் ஒரிஜினலுக்கு தான் பவர் அதிகம். இருந்தாலும் ஆதார் கார்டு எந்தெந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும், எந்தெந்த இடத்துல உங்களுக்கு கேட்குறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஆதார் கார்டு நம்பரை கொடுக்காம உங்களுடைய விர்ச்சுவல் ஐடி நம்பரை கொடுக்கலாம். ஸோ ஆதார் கார்டு எந்தெந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்தில் விர்ச்சுவல் ஐடி 16 டிஜிட் சேம் நம்பரை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணிக்கிடுவாங்க, அதுக்குண்டான உங்களுக்கு அக்சஸ் பண்ணிக்கிடுவாங்க. உங்களுடைய பயோமெட்ரிக்ஸ் டீட்டெயிலை மட்டும் அவங்களால அக்சஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சேஃபாக வச்சுக்க வேண்டியது. மற்றபடி ஃபோட்டோ, அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த் வச்சு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஆதார் கார்டில் ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும், விஐடியில் வந்துட்டு பயோமெட்ரிக்கை தவிர மற்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இதுதான் ஆதார் கார்டுக்கும் பயோமெட்ரிக்கும் உள்ள வித்தியாசம். ஆதார் கார்டு யூஸ் பண்ண வேண்டிய எல்லா இடத்துலையும் உங்களுடைய விஐடி நம்பரை யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு இசேவை மையத்துக்கு போகிறீங்க, ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணி ஆதார் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நேற்று நான் மீட் பண்ண ஃப்ரெண்டு வந்து ஒரு பிஎஃப் கிளைமுக்காக போயிருந்தார். அவருடைய ப்ராவிடென்ட் ஃபண்டு ஃபண்டை கிளைம் பண்ணுறக்காண்டி போயிருந்தார். அப்போ தான் அவங்க வந்துட்டு விர்ச்சுவல் ஐடி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் விர்ச்சுவல் ஐடி ஜென்ரேட் பண்ணுறக்காண்டி தான் நான் அவர்கிட்ட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருந்தேன். ஸோ அந்த இடத்துல ஆதார் டீட்டெயிலை கொடுக்குற எந்தெந்த இடத்தில் ஆதார் டீட்டெயில் கொடுக்கணுமோ அதில் ஆதார் நம்பருக்கு பதிலாக உங்களுடைய விர்ச்சுவல் ஐடி நம்பரை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே சேம் இன்ஃபர்மேஷன் அவங்க காப்பி பண்ணி சேவ் பண்ணிக்கிறாங்க வித்தவுட் பயோமெட்ரிக்ஸ் டீட்டெயில்ஸ். ஸோ இதுதான் விர்ச்சுவல் ஐடி அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கம் மற்றும் யூசேஜ். ஏன் விர்ச்சுவல் ஐடி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நான் இதில் வந்து சொல்லிட்டேன். ஸோ ஆதார் கார்டு வைத்திருக்கும் ஒவ்வொரு நபரும் விர்ச்சுவல் ஐடி கம்பல்சரி நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் ஏற்கனவே ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அது மறந்துருச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ரீட்ரீவ் ஐடி போய்ட்டு வேறு ஐடி வாங்கிக்கலாம். ஸோ அது நீங்கள் எத்தனை ஐடி வேணாலும் வாங்கிக்கலாம், இதுக்கு பே பண்ண தேவையில்லை. ஆன்லைன் சர்வீஸில் நம்மளுடைய ஆதார் டீட்டெயிலை கொடுத்து, ஓடிபி கொடுத்து, நம்மளுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், ஆதார் கார்டில் என்ன ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோமோ அதை ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு வர ஓடிபி நீங்கள் கொடுத்தீங்கன்னா 16 டிஜிட் வந்துட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்துடும். ஸோ ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த இடத்துலலாம் இந்த 16 டிஜிட் விர்ச்சுவல் ஐடி, விஐடி என்ற சொல்லப்படுகிற 16 டிஜிட் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதைத்தான் நம்ம இன்றைக்கி சொல்ல வந்திருக்கோம். நம்ம சேனலில் எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக தான் வீடியோ போடுவோம், யூஸ்ஃபுல் இல்லாத வீடியோ இருக்கவே இருக்காது நமது சேனலில். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அது என்ன வெப்சைட், அதை எப்படி லாகின் பண்ணுறது, எப்படி நம்ம அதுக்கு அந்த நம்பரை நம்ம வாங்குறது அப்படிங்கிறத நான் வீடியோவை சொல்கிறேன். இந்த வெப்சைட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி வெப்சைட் ஓப்பன் பண்ணி அந்த விஐடியை ஜென்ரேட் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம வீடியோ மூலமா பார்க்கலாம். வழக்கம் போல் நம்ம க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் விஐடின்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிலே சில இன்ஃபர்மேஷன் வரும். அதில் வந்துட்டு நம்ம எதை கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டாவது கொடுத்துருக்கோம், உதய் டாட் கவர்மெண்ட் டாட் இட், அந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணணும்.
அதை கிளிக் பண்ணால் நேராக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடலாம். கொஞ்சம் லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். சிம்பிள் ப்ராசஸ் தான் இது, ஒன்றும் பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. 30 செகண்ட்ஸ்லேயே நீங்கள் விஐடியை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு காப்பி பண்ணி வச்சுக்கலாம். அதை ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து நீங்கள் சேவ் பண்ண வேணாம். எஸ்எம்எஸ்ஸாக வந்துச்சு அப்படின்னா அந்த செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, விர்ச்சுவல் விஐடி உதய் டாட் கவர்மெண்ட் டாட் இன், அதை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மை ஆதார்னு இருக்குது, அந்த மை ஆதாரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் சர்வீஸ்ன்னு இருக்குது, அதில் விர்ச்சுவல் ஐடி ஜென்ரேட்டர்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணணும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுடைய ஆதார்ஸை வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அவுட் காப்பி எடுத்துக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம், ஏதாவது லாக் அன்லாக் பண்ணணுமா, வேறு யாராவது யூஸ் பண்ணுறாங்களா, ஸோ அந்த டீட்டெயிலும் நீங்கள் இதில் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். டோட்டலாக உங்களுடைய ஆதார் கார்டோட ஃபுல் சர்வீஸ் இந்த வெப்சைட் போர்ட்டலில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி அதை கிளிக் பண்ணிக்கிறேன், விர்ச்சுவல் ஐடி ஜென்ரேட்டர். அதை கிளிக் பண்ணால் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய ஆதார் கார்டை கொடுக்கணும். இதில் லாகினை கிளிக் பண்ணிக்கலாம். யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. லாகினை கிளிக் பண்ணால் டைரெக்டாக அந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை ஃபஸ்ட்டு டைப் பண்ணணும், ரெண்டாவது கேப்சாவை டைப் பண்ணணும். டைப் பண்ணதுக்கப்புறம் ஆதார் கார்டில் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அந்த ஃபோன் நம்பருக்கு தான் ஓடிபி வரும். சப்போஸ் ஆதார் கார்டில் வேறு ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆதார் கார்டில் ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணணும். அது நீங்கள் இசேவை மையம் இல்லைன்னா எந்த ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்கில் கூட அது பண்ணிக்கலாம். அதுக்கு 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த நம்பர் மாறுறதுக்கு 7 டேஸ்லேருந்து 14 டேஸ் ஆயிரும். நம்பர் மாறினதுக்கப்புறம் கூட இந்த ப்ராக்ரஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆதார் நம்பர் கொடுத்துட்டு கேப்சாவை ரெண்டாவது டேஷில் டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா ஆதார் கார்டில் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்க ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி இதில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு விர்ச்சுவல் ஐடி வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஆனால் அதில் எஸ்எம்எஸ் வரும்னு போட்டிருக்காங்க. ஆனால் நேற்று எனக்கு நான் கிரியேட் பண்ணதில் எஸ்எம்எஸ் வரல. ஸோ எஸ்எம்எஸ் வரலைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இப்போ நான் சாம்பிளுக்கு ஒன்று காமிக்கிறேன்ல, இந்த விர்ச்சுவல் ஐடியை வந்துட்டு இதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எந்த மொபைலில் எதுவும் சேவ் பண்ண வேணாம், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மனப்பாடமாக வச்சுக்கோங்க. இல்லை 16 டிஜிட் அப்படின்னா நீங்கள் ஏதாவது நோட்புக்கில் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. ஸோ இதுதான் விர்ச்சுவல் ஐடி மேக் பண்ணுறதுக்கு உண்டான ஃபுல் ப்ரொசீஜர். இந்த வெப்சைட்டில் உங்களுடைய ஆதார் கார்டை ஃபுல்லாக அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கம்பல்சரி அதனோட அட்டாச் பண்ணியிருக்கிற ஃபோன் நம்பரும் அதில் இருக்கிற ஓடிபியும் கம்பல்சரி வேணும். ஸோ இந்த விர்ச்சுவல் ஐடியை நீங்கள் ஆதார் கார்டு யூஸ் பண்ண வேண்டிய எல்லா இடத்துலையும் வித்தவுட் பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணாமல் நீங்கள் இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய விர்ச்சுவல் ஐடியை கிரியேட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு யூஸ் பண்ண வேண்டிய ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்துட்டு விர்ச்சுவல் ஐடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறதுக்கு வந்தோம். இது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் நமது சேனலுக்கு நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஒன் பை ஒன் எல்லாமே உங்களே வந்து அடையும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் விஐடி ஜென்ரேட் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன். ஓகே, நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு வீரசன், நமது சேனலுக்கு வீரசன் தாட்ஸ்.